அரசியலில் மாபெரும் அறிவாளுமைகளும் தோற்றுப்போவது உண்டு ராஜாஜியை ஓர் அரசியல் விமர்சகர் அவர் மிகப்பெரிய அறிவாளி உச்சி முதல் அடிப்பாதம் வரை அவருக்கு மூளை ஆனால் அவர் தம்மை காந்தி என்று நினைத்துக் கொண்டு பேசியதுதான் பெரிய தவறு என்று சொன்னார் இன்றைய தினம் அமித்ஷா தன்னை வல்லபாய் படேல் என்று நினைத்து கொண்டு பேசி வருகிறார் இந்தியா பற்று எரிந்து கொண்டிருக்கிறது தற்போது தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கும் எடப்பாடி காலை தொட்டு முதல்வராகிவிட்டதை விடுகிறார் அப்படி முதல்வரானதினால் அவர் கட்சிக்கு துணைத் தலைவராகிவிட்டார் அதாவது துணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராகிவிட்டார் அவர் பேசுவதெல்லாம் ஒளி விடுகிறது அச்சு வாகனம் ஏறி விடுகிறது இதனால் அவர் பெரும் தலைவர் என்பதை மறந்து பெருந்தலைவராகிவிட்டதைப் போல பேசி வருகிறார் மாநிலங்களவையில் அஇஅதிமுகவும் பாமகவும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் குடியுரிமை சட்ட திருத்தம் தோற்று போயிருக்கும் பாஜகவுக்கு ஓர் அடி பலமாக விழுந்திருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அந்த சட்ட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் இன்று இந்தியா பற்றி எறிகிறது துப்பாக்கிச்சூடுகள் நடைபெற்றிருக்கின்றன அதனால் இதுவரை பத்தொன்பது பேர் மாண்டிருக்கின்றனர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஆய்வில் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அஇஅதிமுக தான் என்பது இந்திய மக்களுக்கு தெரிந்துவிட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்துவிட்டது இதனை காஞ்சிபுரம் கூட்டத்தில் தலைவர் ஸ்டாலின் முதல்வரை அவர் கட்சியை துரோகிகள் என்று குற்றம் சாட்டி பேசினார் இலங்கை தமிழர்களின் குடியுரிமையை பற்றி அந்த திருத்தம் கண்டுகொள்ளவில்லை என்று கூறினார் குடியுரிமை மசோதாவை ஆதரித்த அஇஅதிமுக தமிழர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்று பேசினார் ஆட்சியில் அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு கொடியில் அண்ணா உருவத்தை பொறித்து கொண்டு கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயரை வைத்துக்கொண்டு மாநிலங்களவையில் எப்படி இவர்கள் வாக்களிக்க முடிவெடுத்தார்கள் மக்கள் சபையில் ஒற்றை வாக்கை எப்படி அளித்தார்கள் அஇஅதிமுகவில் இந்த முடிவை எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்தது யார் அப்படி உறுப்பினர்களுக்கு அறிவித்தது அஇஅதிமுகவோ எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ இல்லை பாஜக தான் அதிகாரியின் மூலம் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு வாக்களிக்க இந்த உண்மையை மாநிலங்களவை உறுப்பினர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர் செல்லூர் ராஜுவோ ராஜேந்திர பாலாஜியோ அல்ல விவரமோ அரசியல் தெளிவோ இல்லாதவர் இல்லை நாவலரையே காலம் ஜெயலலிதாவிடம் நிற்க வைக்கப்பட்ட போது காங்கிரசில் இருந்த எஸ் ஆர் பி ஜெயலலிதாவிடம் போய் நின்றார் இதில் நாம் வியப்படையவில்லை எஸ் அதிமுகவில் சேர்ந்தபோது ஜெயலலிதாவோடு எடுத்த படத்தை பத்திரிகைகளில் பார்த்த நாம் அவர் மாநிலங்களவை உறுப்பினரானதையும் அதற்கடுத்து அறிந்தோம் அதற்கு பிறகு அவர் பெயரை இப்போதுதான் அவர் ஓர் உண்மையை வெளிப்படுத்தியதன் மூலம் செய்திகளில் அடிபட தொடங்கி இருக்கிறது எஸ்ஆர்பியை பற்றி நிறைய எழுதலாம் எடப்பாடியை பற்றி அப்படி எழுத முடியாது எடப்பாடியை பற்றி எழுதக்கூடியவை எல்லாம் ஊழல் மயம் என்பதாகத்தான் இருக்க முடியும் எஸ்ஆர்பி என்ன உண்மையை வெளிப்படுத்தினார் குடியுரிமை திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததற்கு நிர்பந்தம்தான் காரணம் பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் குறிப்பாக மாநிலங்களில் ஆளும் கட்சிகளை இந்த சட்டத்தை ஆதரிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் பாஜக நம்ம எப்போதுமே நேரடியாக நிர்பந்தம் செய்யாது கட்சி அலுவலகத்தில் குடியுரிமை சட்டத்திற்கு வாக்களிப்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் தலைமை செயலக துணை செயலாளர் தொலைபேசியில் அழைத்தார் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்றார் எஸ்ஆர்பியின் இந்த கருத்து ஆங்கில இந்து நாளேட்டில் அவரின் பேட்டியாக வெளிவந்திருக்கிறது வெளிவந்த அன்றே மெத்தப்படித்த பாண்டியராஜனின் மறுப்பு வெளிவந்தது இது குறித்து முதல்வராக இருக்கிற பெரும் தலைவர் எடப்பாடி என்ன சொல்கிறார் ராஜ்ய விஷயங்களை சம்பாஷிப்பதற்காக டெல்லி சென்ற அவர் அங்கேயே பேட்டியளித்திருக்கிறார் அதில் எங்களை யாரும் வற்புறுத்தவில்லை எங்களுக்கென்று வித்தியாசமான பார்வை அந்த சட்டத்தை பற்றி உண்டு என்று சொல்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வரான பெரும் தலைவர் எடப்பாடியின் பேட்டி ஏடுகளில் வெளிவந்த அன்றே அவர்களின் கட்சி தலைமை அறிவுறுத்தி நாட்டு மக்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை வழங்கியிருக்கிறது அதில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் மட்டுமே கருத்துக்களை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எடப்பாடி பேட்டியின் போது கூறியதும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலுமான இந்த இரண்டு புள்ளிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன எஸ்ஆர்பி இந்த நாளேட்டிற்கு வழங்கப்பட்ட செய்தி பொய்யானது அப்படி யாரும் மாநிலங்களவையில் மக்களவையில் வாக்களிக்கும்படி வற்புறுத்தவில்லை எஸ்ஆர்பி மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபர் இல்லை அவர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் பொய்கருத்து சொல்லியிருந்தாலும் அது மெய் என்று கொல்லப்படும் என்று பெரும் தலைவரின் பேட்டியும் அவர் கட்சியின் அறிக்கையும் சொல்கின்றன பொது வாழ்க்கையில் எஸ்ஆர்பியின் சர்வீஸ் இல்லாத எடப்பாடி பெரும் தலைவர் ஆகிவிட்டதனால் எஸ்ஆர்பி அங்கீகரிக்கப்படாத நபராகிவிட்டார் இது கனகாம்பரம் உயிர்வடையும் காலம் ஆனால் எஸ்ஆர்பி இதுவரையும் அமைதியாக இருந்துவிட்டு சகித்துக்கொண்டு வாக்களித்துவிட்டு அடிமைகளின் எஜமானன் யார் என்று நாட்டுக்கு சொல்லிவிட்டார் எடப்பாடி பன்னீர் கும்பலின் அச்சமே கீழ்களது அரசியல் ஆசாரம் என்பதை தோளுரித்து காட்டிவிட்டார் மக்களே போல் கயவர் என்பது குரல் அத்தகைய அரசியல் கயவர்களை எஸ் ஆர்பி வெளிப்படுத்தியமைக்கு நமது பாராட்டை தெரிவிக்கின்றோம்